அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது உறவை தேடி சிறுகதை. வாங்க கதைக்கு போகலாம். இந்த ஓவியத்தை வரைந்த ஓவியரின் பெயர் கூட தெரியாமல் என்ன ஆர்ட் கேலரி நடத்துறீங்க? அபிஷேக் கோபமாக கேட்டான். சாரி சார், ரேகாவின் குரலே மன்னிப்பு கேட்கிற பாணியில் துணித்தது. இதை பேக் பண்ணட்டுமா? நோ தேங்க்ஸ். எந்த ஒரு பொருளையும் அதை பற்றிய விவரங்கள் தெரியாமல் வாங்கும் பழக்கம் எனக்கு இல்லை. காரை செலுத்தி கொண்டிருந்த அபிஷேக்குக்கு தன் மீதே கோபம் வந்தது. பாவம் அந்த பொண்ணு, நிச்சயம் அரண்டு போயிருப்பாள். அவளிடம் அவன் என்ன சொன்னான்? எந்த ஒரு பொருளையும் அதை பற்றிய விவரங்கள் தெரியாமல் வாங்கும் பழக்கமில்லை என்றுதானே? ஆனால் தன்னை பற்றிய விவரங்கள் அவனுக்கு தெரியுமா? தகாத உறவில் உருவான அவனை பம்பாய் அனாதை இல்லமொன்றின் வாசலில் கடாசி விட்டு போன அவனது பெற்றோர்கள் பிறகு என்ன ஆனார்கள் என்பது அவனுக்கு தெரியுமா? அபிஷேக் என்று அவனுக்கு பெயர் சூட்டியவர் அந்த இல்லத்தின் தலைவர் வைத்தியநாதன்தான். தன் கடந்த காலத்தை அவன் அறிய துடித்த போதெல்லாம் அவனுக்கு அறிவுரை சொல்லி மனதை திருப்பியவரும் அவர்தான். பிறப்பு என்பது உன் கடந்த காலம், அதை மாற்ற உன்னால் முடியாது. இன்று உன் கையில் உள்ளது, அதை வசப்படுத்திக்கொள். கவனம் முழுவதையும் படிப்பில் செலுத்து. சாதனையால் நீ மறுபடியும் புதியவனாக ஜனிக்க முடியும் என்பார் அடிக்கடி. அபிஷேக் படிப்பில் முன்னணியில் நின்றான். அவனது அறிவாற்றலை கண்டு அதிசயித்த தனியார் நிறுவன அதிபர் ஒருவர் அவனது கல்விக்கான செலவு முழுவதையும் ஏற்க முன்வந்தார். படிப்பில் முழு கவனம் இருந்தாலும் மனதளவில் அவன் தனியனாகவே இருந்தான். இல்லத்திலிருந்த குழந்தைகளுடனும் சரி, வகுப்பில் சக மாணவர்களுடனும் சரி, நெருங்கி பழக தயங்கினான். பெற்றவர்களே தன்னை புறக்கணித்து விட்டதால் மற்ற உறவுகளை பற்றி நினைக்கவே தயங்கினான். பொறியியல் படிப்பை சிறப்பாக முடித்த பின் சென்னையில் அவனுக்கு வேலை கிடைத்தது. வேலையில் முழு மனதோடு அவன் ஈடுபட்டாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் தன்னை பற்றி நினைக்க வேண்டி வந்தபோது உற்சாகம் மறைந்து தன் மீதே அவனுக்கு எரிச்சல் ஏற்படும். சில தினங்களுக்கு பிறகு புத்தக கண்காட்சியொன்றில் அவள் எதிர்பட்டாள். ஹலோ, என்ன நினைவிருக்கா? ஓ எஸ், மிஸ் ஆர்ட் கேலரி. போங்க சார், என் பெயர் ரேகா, இது என் தாத்தா முத்துசாமி. ஓ, அவன் அந்த அறிமுகத்தில் சுவாரஸ்யம் காட்டவில்லை. சார், இப்போ எனக்கு எங்க கேலரியில் இருக்கிற ஓவியங்களை பற்றிய தகவல் முழுக்க தெரியும். குட், நீங்க விரும்பிய ஓவியம் ஜாமினி ராயுடையது. விலாசம் கொடுங்க, விவரங்களுடன் அந்த ஓவியத்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவசியமில்லை. அவன் அங்கிருந்து தன்னை பிடுங்கிக் கொள்ள விரும்புகிற மாதிரி வெளியேறினான். ரேகாவின் முகம் வாடியது. அதன் பின் ரேகா அவனை எங்காவது பார்த்தாலும் பேசாமல் நழுவி விடுவான். திடீரென்று அவன் பேச ஆரம்பிப்பதும் அதே வேகத்தில் அவன் மௌனமாகி போவதும் அவளுக்கு புரியாத விஷயமாக இருந்தது. பிரபல நட்சத்திர ஹோட்டலில் நடந்த அந்த ஓவிய கண்காட்சியில் ரேகா அவனை பார்த்தபோதும் அப்படித்தான். ஏதோ குறிப்பெடுக்கிற மாதிரி தெரியுது, என்னை பார்த்ததும் கண்டுக்காம போறீங்க. அவனேதான் ஆரம்பித்தான். முதலில் குட்டிய வழியே இன்னும் போகவில்லை. அதான், எல்லா ஓவியங்களை பற்றியும் முழுக்க தெரிந்து கொள்வதென்னு முடிவு பண்ணிட்டேன். அது சரி, உங்க ஆர்ட் கேலரிக்கு 2 முறை வந்தேன். நீங்க லீவில் இருக்கிறதா சொன்னாங்க. அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்து மருத்துவமனையில் சேர்க்க வேண்டி வந்தது. இப்போ எப்படி இருக்காரு? வீட்டுக்கு வந்துட்டாரு. கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும், டயட் கண்ட்ரோல். அன்று மாலையே அவன் கூடை நிறைய பழங்களுடன் வந்து நிற்பான் என்று ரேகா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வாங்க தம்பி. ரேகாவின் தாத்தா முத்துசாமி வரவேற்றார். கூடத்தில் தொங்கிய வண்ண தோரணங்களும் அலங்காரங்களும் அவனுக்கு திகைப்பை அளித்தன. இன்னைக்கு என்ன விசேஷம்? அவர் பதில் சொல்லும் முன் உள்ளிருந்து வந்த சிறுவனையும் இளம் பெண்ணையும் அறிமுகப்படுத்தினார். இது ரேகாவின் தம்பி லட்சுமணன், தங்கை லாவண்யா. இன்னைக்கு உங்க வீட்டில் ஏதாவது பூஜையா தாத்தா? அபிஷேக் ஆவலை அடக்க முடியாமல் கேட்டான்.
ரேகாவுக்கு பிறந்த நாள். அடடே, நான் போய் ஏதாவது கிஃப்ட் வாங்கி வருகிறேன். வேண்டாம், நீங்கள் வந்ததே எங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. வாங்க, ரேகாவோட அப்பா சரபேசனை அறிமுகப்படுத்துகிறேன். தாத்தா அவனை அழைத்து சென்றார். வாங்க, ரேகாவின் தாய் வரவேற்றாள். ரேகாவை சுற்றி எத்தனை கோப்பான குடும்பம். கொடுத்து வைத்தவள். அவன் மனதில் சின்ன பொறுமல். லாவண்யா ஜூஸ் டம்ளருடன் அறைக்குள் நுழைந்தாள். வேண்டாம்மா. சரபேசன் முகத்தை சுளித்தார். ப்ளீஸ் குடிச்சிடுங்கப்பா, ரேகா அக்கா கோபிப்பாங்க. ரேகாவின் பெயரை கேட்டதும் சரபேசன் மறுக்காமல் சொன்னபடி செய்தார். அடுத்த 10 நிமிடங்களில் அவனுக்கு ரேகாவுக்கு அந்த வீட்டில் அளிக்கப்பட்ட மரியாதை கலந்த பாசமும் பரிவும் புரிந்தது. அவளை சுற்றி எத்தனை அழகான அன்பு வட்டம். தாத்தா, பெற்றோர்கள், தம்பி, தங்கை, அவர்கள் எதிரில் தான் மட்டும் தனியனாக யாருமில்லா அகதியாக நிற்கிறோமோ. வாங்க சார். ரேகா சாதாரண காட்டன் புடவையில் அப்போதுதான் பூத்த மலரை போல அழகாக இருந்தாள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அதை விடுங்க, நான் என்ன சின்ன குழந்தையா பிறந்தநாள் கொண்டாட? இவங்கெல்லாம் சொன்னா கேட்காம அமர்க்கலப்படுத்திட்டு இருக்காங்க. சரபேசன் உட்பட அத்தனை பேரும் அவனிடம் அன்போடு பேசினார்கள். கலகலப்பாக பழகினார்கள். அவன் பயந்ததைப் போல் அந்தரங்கத்தை உரசுகிற மாதிரி எந்த கேள்வியையும் கேட்கவில்லை. இருந்தாலும் அவனுக்குள் ஒரு தவிப்பு. தனக்கு மட்டும் உறவு என்று அறிமுகப்படுத்தி கொள்ள யாருமே இல்லையே. அவனுடைய ஆர்வங்கள், சந்தோஷங்கள், சோகங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள யார் இருக்கிறார்கள்? நினைத்து பார்க்கையில் அவன் மனதில் வெறுமை படர்ந்தது. வழக்கம் போல மௌனமானான். அவன் விடைபெற்ற பிறகும் ரேகா நெடுநேரம் அவனை பற்றியே யோசித்தாள். அவனுடைய பிரச்சனைதான் என்ன? இயல்பாகவே அவன் சிநேக பாவத்துடன் பழகுகிறவனாகத்தான் தெரிந்தான். ஆனால் திடீரென்று அவனிடம் ஏதோ ஒரு தயக்கம் வந்துவிடுகிறது. ஒதுங்கி போக நினைக்கிறான். அது எதனால்? அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் அவளுக்கு ஏற்பட்டது. அதை எப்படி செயல்படுத்துவது? தன் தந்தையை பார்க்க அவன் வந்ததற்கு நன்றி தெரிவிக்க நாளை ஃபோன் செய்து பேசலாமா? அபிஷேக் சாருக்கு சின்ன ஆக்சிடென்ட்டு, மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கார். அன்று காலை அலுவலகத்தில் காரிய தரிசி சொன்னதும் ரேகா பதறிப்போனாள். விவரங்களை கேட்டுக்கொண்டு அழகிய மலர்க்கொத்துடன் விரைந்தாள். அவளை கண்டதும் அவன் முகம் மலர்ந்தது. வாங்க, உங்களுக்கு எப்படி தெரிந்தது? ஆபீஸில் சொன்னாங்க. காலையில் ஜாக்கிங் பண்ணிட்டு இருந்தவரை துரத்தி வந்து ஆட்டோக்காரன் இடிச்சிட்டானாமே. தலையில் லேசான அடிதான். இருந்தாலும் ஸ்கேன் அது இதுன்னு எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க. நீங்கள் என்னை பார்க்க வந்து விசாரிக்கணும்னு விதிச்சிருக்கு. அதான், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டு கொஞ்சம் கவலையாக இருந்தது. எதுக்கு கவலை? உங்களுக்கு நான் உறவு கூட இல்லையே. நட்பு, அதை நான் மதிக்கிறேன். சொந்தமில்லாத பந்தங்களுக்கு அஸ்திவாரமே கிடையாது. அந்த நிலையில் உறவு நீடிக்க முடியுமா? ஓ, இதான் உங்கள் பிரச்சனையா? என்னை பெற்றவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அனாதை இல்லத்தில் வளர்ந்தேன். எந்த உறவுமே எனக்கு இல்லை. என் நிலைமையில் நீங்கள் இருந்தாதான் என் மனநிலை புரியும். உறவுன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? ரேகா கேட்டாள். இரத்த சம்பந்தப்பட்ட உறவு. தாத்தா, அம்மா, அப்பா, தம்பி, தங்கைகள் என்று உங்களுக்கு இருப்பதை போல். ரேகா சிரித்தாள். இதில் சிரிக்க என்ன இருக்கே? நீங்கள் சொல்கிறது இயற்கையிலேயே ஒருத்தருக்கு அமைகிற உறவுகள். அடுத்த வட்டத்தில் கல்யாணம், நட்பு போன்றவற்றால் அமையும் உறவுகள். நான் சொல்ல வந்தது இன்னும் நான் முடிக்கலை. இப்போ என்ன பாருங்க, பெத்தவங்கள சின்ன வயசுலேயே சாலை விபத்தொன்றில் பறிகொடுத்தேன். ரேகாவின் கண்களில் நீர் பளபளத்தது. என்ன, உன் வீட்டில் நான் பார்த்தது உன் பெற்றோர் இல்லையா? அவள் இல்லை என்று தலையசைத்த வண்ணம் தொடர்ந்தாள். அப்பா வழியில் ஒரு பெண், அத்தை உறவு முறையாக வேண்டும். அவள் என்னை எடுத்து வளர்த்து படிக்க வைத்தாள். பிறகுதான் தெரிந்தது
அவள் எத்தனை சுயநலமானவள் என்று. அவளுடைய 4 பெண்களை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க என் பெற்றோர் விட்டு சென்ற பணம் தேவைப்பட்டது. அதன் பிறகு என்னை வீட்டை விட்டு துரத்தாத குறையாக வெளியேற்றினார்கள். நல்ல வேலையாய் அதற்குள் என் படிப்பை முடித்திருந்ததால் வேலை கிடைத்தது. தாத்தா முத்துசாமியை ஒரு நாள் கோயிலில் மயக்கமடைந்த நிலையில் பார்த்தேன். யாருமே இல்லாத தனி ஆளாக தடுமாறி கொண்டிருந்த அந்த வயதானவரை என் தாத்தாவாக ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அடுத்து சரவேசனம், அவர் மனைவியும் மகன் மருமகளால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பார்த்த லாவண்யா சித்தி கொடுமை தாங்காமல் வீட்டை விட்டு ஓடிவந்து என் தங்கையானவள். லட்சுமணனின் தந்தை குடிவெறியில் தன் மனைவியை கொன்றுவிட்டு ஜெயிலுக்கு போனவர். அவமானத்தில் தற்கொலை செய்து கொண்டார். நீங்கள் மாலையில் வந்து போன பிறகு இன்னொரு உறவு எனக்கு கிடைத்தது. நீதி என்கிற பெண் கணவனால் புறக்கணிக்கப்பட்டுவிட்ட நிலையில் என்னை தேடி வந்தாள். என் மூத்த சகோதரியாய் என்னுடன் தங்கிவிட்டாள். என்னோடு இருப்பவர்கள் வெவ்வேறு காரணத்துக்காக தங்கள் உறவுகளை துறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் விலகி வந்தவர்கள். ஒரே கூரைக்குள்ளே அந்யோன்யமாய் ஆதாச குடும்பமாய் இருக்கிறோம். நான் சொல்லியிருக்காவிடில் உங்களுக்கு இந்த ரகசியம் தெரிந்தே இருக்காது. நிஜமாவா? அபிஷேக் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். இல்லாத உறவுகளை நினைத்து ஏங்காமல் புதிதாக கிடைக்கிற உறவுகளை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள்ளலாமே. வீட்டு நிர்வாகத்தில் அனைவருமே எங்க சக்திக்கு ஏற்றபடி பங்கு கொள்கிறோம். அன்பையும் பாசத்தையும் இணைந்து உணர்ந்து பகிர்ந்து கொள்கிறோம். அபிஷேக் தெளிவடைந்தவனாய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நான் கிளம்பட்டுமா? அவள் புன்னகையுடன் எழுந்தாள். 1 மினிட். சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் நானும் ஒருவனாக வரலாமா? நிச்சயம் வரலாம். ஐ மீன் ரேகா என்கிற ஆதாச யுவதியின் கணவனாக. என்ன? ரேகா ஆச்சரியப்பட்டாலும் முகத்தில் வெட்கச் சிவப்பேறியது. கதை முடிந்தது. நன்றி. வணக்கம்.